இன்றைக்கி நம்ம வந்துருக்க இடம் தாங்க, நம்ம பொன்னேரியில் இருக்க லாலா ஹோட்டல். இது நம்ம பொன்னேரி எல்என்ஜி காலேஜுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. இவங்களாண்ட வந்தவனே நம்ம வந்து இவங்களாண்ட ஆர்டர் பண்ணது வந்து ஒரு சிக்கன் கொத்து புரோட்டா, ஒரு ஃப்ரைட் ரைஸு, ஒரு செட்டிநாடு சிக்கனு, அதுக்கப்புறம் பரோட்டா ஆம்லேட் ஆப்பாயில்னு ஆர்டர் பண்ணிட்டோம். அண்ணா போடுற ஸ்டைலே வேறு லெவலில் இருக்கோம்னாங்க. சரி வாங்க, அவர் அண்ணன் போடுற பரோட்டா ஸ்டைலை பார்ப்போம். அவங்களோட ஆம்பியன்ஸ்லாம் சும்மா நீட் அண்ட் க்ளீனாக லுக்காக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான், நம்மளும் உள்ளே போயிட்டு அழகாக வாழலையை விரித்து போட்டாங்க, உட்காந்துட்டோம். அழகாக எடுத்துகிட்டு வந்து நம்ம டேபிளில் வச்சுட்டாங்க. அந்த ஃப்ரைட் ரைஸு, செட்டிநாடு சிக்கனு, கொத்து பரோட்டாலாம் பார்க்கும் போதே சும்மா அப்படியே அல்ட்டியாக இருந்துச்சுங்க. சரி அப்படியே எடுத்து டேஸ்ட் பண்ணலான்ட்டு அவங்க கொடுத்த அந்த செட்டிநாடு சிக்கன் சேர்வா கூட வச்சு சாப்பிடும் போது சும்மா வேறு லெவலுங்க. நம்ம பாஷில் சொல்லணுன்னா அல்ட்டி வேறு லெவல் தாங்க. அதை சாப்பிடும் போதே சும்மா அந்த செட்டிநாடு சிக்கனுமே நல்லா மசாலா ஊறி வேறு மாதிரி இருந்துச்சுங்க. அந்த பரோட்டாக்கு அதை சாப்பிடும் போது நார்மல் சேர்வாவோட இந்த செட்டிநாடு சேர்வா அல்ட்டி பண்ணுதுங்க. கூட ஒரு கலக்கி ஒன்று ஆர்டர் பண்ணுறாங்க, நார்மல் பரோட்டாவும் ஆர்டர் பண்ணோம். அதுக்கு அவங்க வச்சுருக்க நார்மல் சேர்வாவும் சாப்பிட்டோம், சும்மா அல்ட்டியாக இருக்குது. என் ஃப்ரெண்டும் மச்சான் லைட் ஆஃப் பண்ணிட்டு எடுக்கிறான், வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லி எடுத்தான். சும்மா அல்ட்டியாக இருக்கான் இல்லையான்ட்டு எனக்கே தெரில. அவன் எடுத்தான்ட்டு நானும் அப்படியே சைலண்ட்டாக சரி மச்சான் நீ எடுறான்னு சொல்லிட்டேன். ஆனால் சாப்பிடும் போது எல்லாமே வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. அவங்களோட ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக தாங்க வச்சுருக்காங்க. பரோட்டா 2 வந்து 25, கலக்கி 2 வந்து 30 ரூபா, சிக்கன் பரோட்டா வந்து 120, ஃப்ரை ரைஸ் வந்து 100 ரூபீஸ், செட்டிநாடு சிக்கனுமே 100 ரூபீஸ் தாங்க. மறக்காமல் இந்த கடையை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.